அவனோடு கூட பிறந்தவர்கள் 11 பேர். அவன் 6வது பிள்ளை. அவனுடைய தந்தை ஒரு மதகுருவாக இருந்தார். அவருடைய வருமானம் மிக குறைவு. அதனால் குழந்தைகளை நன்றாக வளர்க்க அவரால் முடியவில்லை. எல்லாரும் எலும்பும் தோளுமாகவே இருந்தார்கள். அந்த 6வது பிள்ளையும் அப்படித்தான் இருந்தான். உடம்பு உறுதியாக இல்லாத போனாலும் அவனுடைய உள்ளம் உறுதியாக இருந்தது. பயம் என்றால் என்ன என்றே அவனுக்கு தெரியாது. எந்த காரியத்தையும் துணிவோடு செய்வான். ஒரு நாள் அவனும் அவனுடைய அண்ணனும் பள்ளிக்கூடத்துக்கு புறப்பட்டார்கள். பள்ளிக்கூடம் அருகிலே இல்லை, வெகு தூரத்தில் இருந்தது. அதற்கு போகும் பாதையும் மிக மோசமாக இருந்தது. அந்த காலத்தில், அதாவது 18ஆம் நூற்றாண்டில், நல்ல பாதை காண்பதே அபூர்வம். அதிலும் அது மிகவும் கடுமையான பனிக்காலம். வழிநெடுக பனி பெய்து கொண்டிருந்தது. வீட்டை விட்டு கிளம்பும் போதே அவர்களுடைய அப்பா, பனி மிகவும் அதிகமாக பெய்கிறது, ஆகையால் வழியில் ஆபத்து ஏற்படும் போல் தோன்றினால் உடனே திரும்பி வந்துவிடுங்கள், ஆபத்தில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் என்று எச்சரித்து அனுப்பினார். அண்ணனும் தம்பியும் பள்ளியை நோக்கி பனிப்பாதையில் நடந்து சென்றார்கள். வழியிலே ஓரிடத்தில் பாதை மிகவும் குறுகலாக இருந்தது. அத்துடன் சதுப்பு நிலமாகவும் இருந்தது. இங்கே காலை வைத்தால் நிச்சயம் உள்ளே அழிந்து விடுவோம் என்று நினைத்து எவருமே பயப்படுவார்கள். அந்த அண்ணனும் அப்படி நினைத்துத்தான் பயந்தான். அங்கேயே நின்று விட்டான். ஆனால் தம்பியோ சிறிதும் அஞ்சவில்லை. மேலே செல்ல காலை எடுத்து வைத்தான். அப்போது அண்ணன், தம்பி, வழியிலே ஆபத்து ஏற்படும் போல் தோன்றினால் உடனே திரும்பி வந்துவிடுங்கள் என்று அப்பா சொன்னாரல்லவா, வா திரும்பி விடுவோம், இதில் காலை வைத்தால் ஆபத்து தான் என்றான். அண்ணா, ஆபத்து ஏற்படும் போல் தோன்றினால்தானே அப்பா திரும்பி வரச் சொன்னார், எனக்கு அப்படி தோன்றவில்லை, நீ வேண்டுமானால் திரும்பிப்போ என்று கூறிவிட்டு தைரியமாக தம்பி முன்னோக்கி சென்றான். ஆபத்துக்களையெல்லாம் சாமர்த்தியமாக கடந்து பள்ளிக்கு பத்திரமாக போய் சேர்ந்து விட்டான். அவனுடைய அஞ்சா நஞ்சத்தை கண்டு அவனுடைய அண்ணன் ஆச்சரியப்பட்டான். அப்பாவும் ஆச்சரியப்பட்டார். ஒரு காலத்தில் இந்த உலகமே ஆச்சரியப்பட்டது. அது எப்போது? மாபெரும் வீரன் நெப்போலியனையே அவன் தோற்கடித்த சமயத்தில்தான். நெல்சன் என்ற பெயரை சொன்னாலே நெஞ்சை நிமிர்த்தி நிற்பார்கள் ஆங்கிலேயர்கள். இங்கிலாந்தில் எத்தனையோ வீரர்கள் பிறந்திருக்கிறார்கள். ஆனாலும் வீரருக்கெல்லாம் வீரர் என்று போற்றப்படுவர் இந்த நெல்சன் ஒருவர்தான்.